விஜயனே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. அதாவது கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு ஏற்படுகிற கேள்வி. நான் ஆண்டவர்கிட்ட நிறைய விண்ணப்பங்கள் வைக்கிறேன், அதில் பல விண்ணப்பங்களுக்கு எனக்கு இன்னும் பதில் ஆண்டவர் கொடுக்கல அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு மனசில் இருக்கும். ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் பாதத்தில் 7-8 வருஷம் நான் பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறேன், வசனம் சொல்லுகிறபடி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, இதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் 7-8 வருஷம் நான் காத்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஜபத்திற்கு பதிலே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இதை எப்படி ஹேண்டில் பண்றது? அதாவது ஆண்டவர் ஒரு ஜபத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு கத்துக் கொடுத்தார். அந்த ஜபம் என்ன அப்படின்னா, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமணத்தில் செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக, அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க, இங்க கடங்கான கடங்க மன்னிக்கிறது போல எங்க கடன்களை எங்களுக்கு மன்னிங்க, இந்த சோதனைக்கு உட்பட பண்ணாதிருந்து தீமையை ரசித்துக் கொள்ளுங்க. இந்த ஜப குறிப்புல நம்ம டெய்லி ஜபம் பண்றோம், இதுல ஏதாச்சும் ஒண்ணு நமக்கு மிஸ் ஆயிருக்கா? ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா இது வந்து ஆண்டவர் வந்து சொல்லிக் கொடுத்த மாதிரி தான், இப்படிதான் ஜபம் பண்ணணும், இந்த பேட்டர்ன் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தாரு. அதாவது நம்ம எதற்கு நம்ம முக்கியத்துவப்படுத்தி கேட்கணும், எதை எதெல்லாம் ஒமிட் பண்ணணும் அப்படிங்கறதான் அந்த ப்ரேயர்ல இருக்க கண்டென்ட். ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய தேவன் வந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுகிற தேவன் இல்ல. திரும்ப சொல்றேன், தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுகிற தேவன் இல்ல. நம்ம என்ன கேட்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நமக்கு ஆன்சர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், திருமண விஷயத்தை எடுத்துக்கலாமே. ஒருத்தர் இப்படி ஜோம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஆண்டவரே எனக்கு தேவையான நேரத்துல சரியான நேரத்துல என்னுடைய திருமணத்தை எனக்கு நடத்தி வைங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து தேவைக்கான ஜபம். ஆனா இன்னொருத்தர் இப்படி கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பொண்ணுதான் வேணும், இந்த பையன்தான் வேணும், எனக்கு அவரை எப்படியாச்சும் எனக்கு வந்து கணவன் ஆக்கிருங்க, அந்த பொண்ணை எப்படியாச்சும் எனக்கு மனைவி ஆக்கிருங்க ஆண்டவரே. இப்படி ஜபம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இச்சையான ஜபம், இச்சைக்கான ஜபம். தேவன் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார், இச்சைகளை நிறைவேற்ற மாட்டார்ன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன். அண்ணா, இப்போ ஒரு கேள்வி. அதாவது பைபிள் போட்டிருக்குது, அதாவது என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன். இப்போ எதை கேட்டாலும் தருவேன் ஆண்டவர் சொல்லிட்டாருல்ல? எதை கேட்டாலும் தருவேன் ஆண்டவர் யார்கிட்ட சொன்னாரு? சீஷர்கள்ட்ட சொன்னாரு. சீஷர்கள்னா யாரு? சீஷர்னா யாரு அப்படின்னா, தன்னுடைய சுயத்துக்கு மறுத்து, அதாவது சுயத்துக்கு மறுத்துன்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்குன்னு செல்ஃப் வில் எதுவுமே இருக்காது, சொந்த விருப்பு வெறுப்புகள் எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்டவன் வந்து எதை கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னா, அவன் எப்படி எதை கேட்பான் அப்படிங்கறது இருக்கு. தன்னைத்தானே வெறுத்தவன் கிறிஸ்துவுக்கு பிரியமானது தான் கேட்பான். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் எல்லாருக்கும் கிடையாது. அது ஒண்ணு. சோ இந்த ஒரு ஜப குறிப்பு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு இப்படியே கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எனக்கு வந்து நான் என்னுடைய சரியான நேரத்துல எனக்கு திருமணம் நடத்தி வைங்கன்னு தான் கேட்டேன், அதுவே எனக்கு தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஜபத்தை கேட்டு ஆண்டவர் சரியான வரனை கொடுத்துருப்பாரு, ஆனா நம்மளோ, நம்ம பேரண்ட்ஸோ, நம்ம சொந்தக்காரங்களோ ஏதோ ஒரு உலக பிரகாரமான காரணம் காட்டி அதை நம்ம புறம்பே தள்ளி இருப்போம். அதாவது பொண்ணுக்கு மூக்கு சப்பையா இருக்கு, கண்ணு முட்டையா இருக்கு, மூக்கு வந்து வாய் இப்படி இருக்கு, பல்லு எடுப்பா இருக்கு, குட்டையா இருக்காங்க, கருப்பா இருக்காங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி, உலக பிரகாரமான காரணம் சொல்லி, அது சம்பளம் பத்தல அல்லது படிப்பு பத்தல, ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி என்ன பண்ணிடுறோம், தட்டிடுறோம். இல்ல ஜாதி வேற ஜாதி, சர்ச்சு உபதேசம் சரியில்லை, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்ன பண்றோம், ஆட்களை நம்ம வந்து தட்டி விட்டுறோம். சோ நமக்கு சரியான நேரத்துல ஆண்டவர் சரியான ஆளை கொடுத்தா கூட நம்மளால அதை ரெகக்னைஸ் பண்ண முடியல. காரணம் என்ன தெரியுமா, நம்ம விருப்பங்கள் வேற, ஆண்டவருடைய விருப்பங்கள் வேற, ஆண்டவர் வச்சிருக்கிற ஸ்கேல் வேற, நம்ம கையில இருக்க ஸ்கேல் வேற. அதுதான் குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கு பிரதர். அதாவது நம்மளுடைய விருப்பமும் ஆண்டவருடைய விருப்பமும் ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா நம்முடைய ஜபம் புறக்கணிக்கப்படும் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஒருவேளை நம்முடைய ஜபம் நியாயமான ஜபமா இருந்து, ஆண்டவருடைய விருப்பத்தின்படியான ஜபமா இருந்து அது வந்து தாமதிக்குது அப்படின்னா, அதுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். நெடுங்காலமாய் காத்திருக்கிறதில் இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருச்சம் போல் இருக்கும் சொல்லி ஆண்டு சொல்றேன். ஜீவ விருச்சம் மாதிரியான அந்த அனுபவம் உங்களுக்கு வரும், அதுக்காக நீங்க வெயிட் பண்ணலாம். இன்னொன்னு, அந்த ஜபம் புறக்கணிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் சந்தோஷம். ஏன் அப்படின்னா, பல ஜபங்கள் நம்முடைய வாழ்க்கையில புறக்கணிக்கப்படுறதுன்னு அடையாளம் என்ன தெரியுமா, ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார்ன்றது அடையாளம். ஏன்னா அது இப்ப தெரியாது, ஒரு காலம் வரும்பொழுது அவங்களுக்கு கண்டிப்பா அது தெரியும்.